ஒன்று லட்சம் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் மாணவிகளின் இடைநிற்றலில் இருந்து பன்னிரண்டாயிரம் மாணவிகள் மீண்டும் உயர்கல்வியில் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் மேலும் ஒன்று லட்சம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பெண் கல்வியை போற்றும் விதமாகவும் உயர்கல்வியை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களை கல்வியறிவு தொழில்நுட்ப ரீதியாக உழைக்கும் சமூகத்தை சார்ந்தவராகவும் உருவாகிட சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல் பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் பெண் குழந்தைகளின் விருப்ப தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்யப்படுகிறது புதுமை பெண் திட்டத்தின் முதற்கட்டத்தில் ஒரு லட்சத்து பதினாறாயிரம் மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டத்தின் மூலம் இடைநிற்றலில் இருந்து பன்னிரண்டாயிரம் மாணவிகள் மீண்டும் உயர்கல்வியில் சேர்ந்து பயனடைந்துள்ளனர் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் நடைபெறவுள்ள விழாவில் மேலும் ஒரு லட்சம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தினை தொடங்கி வைத்தார்